ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரி. நான் இன்றைக்கி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். கவாஸ்கி நிஞ்சா H2 கார்பன். இந்த பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணது கவாஸ்கி மோட்டர் சைக்கிள் அண்ட் இன்ஜின் கம்பெனி அப்படிங்கிறாங்க. இந்த பைக் வந்துட்டு ஒரு சூப்பர் சார்ஜு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். இந்த பைக் வந்துட்டு சென்ட்ரிஃப்யூகல் டைப் சூப்பர் சார்ஜர். அப்புறம் இந்த பைக் வந்துட்டு 998cc அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் 310 ஹார்ஸ் பவரில் இருந்து 326 ஹார்ஸ் பவர் முடியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு கவாஸ்கி நிஞ்சா H2 கார்பன் பைக்கோட டாப் ஸ்பீடு 337.06 கிலோமீட்டர் பர் ஹார். இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 41.79 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியல் ஆஸ் அயன் ஹார்ஸ். இந்த பைக்கை விக் மேல் அப்படிங்கிறவர் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்துட்டு ஒரு 1200cc பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 164 மைல்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியல் ஆஸ் அயன் ஹார்ஸ் பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 29,686 பவுண்ட்ஸ், அதாவது இந்தியன் ருபீஸில் 30,60,009 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோண்டா கோல்டு விங் டூர் டிசிடி. இந்த பைக்கை ஹோண்டா மேனுஃபேக்சர் பண்ண ஒரு டூரிங் மோட்டர் சைக்கிள்ஸ், அதாவது டூர் போகிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடிச்ச ஒரு பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக் வந்துட்டு நார்த் அமெரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா ஆஸ் வெல் அஸ் ஜப்பான்லேயும் பாப்புலரான மாடல் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக் வந்துட்டு ஒரு 1833cc பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 157 மைல்ஸ் பர் ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 29,300 டாலர், அதாவது இந்தியன் ருபீஸில் 21,57,681 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்லி டேவிட்சன் CVO லிமிடெட். இது வந்துட்டு ஒரு லிமிட்டெட் எடிஷன் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பைக் வந்துட்டு 1923cc பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 200 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 50,83,000 ரூபா. ஹாரக்ஸ் VR 6 கேஃப் ரேஸ் HL. இந்த பைக் வந்துட்டு 163 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக் வந்துட்டு ஒரு 1218cc பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 185 மைல்ஸ் பர் ஹார் அப்படிங்கிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 42,500 யூரோ, அதாவது இந்தியன் ருபீஸில் 37,55,725 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க.
எம்வி அகஸ்டா ப்ரூடெயில் 1000 சிரி ஓரோ. இந்த பைக்கை எம்வி அகஸ்டா தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை இட்டாலியன் மோட்டர் சைக்கிள் டிசைனரான மேசிமோ டபுரனி அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணார். இந்த பைக் வந்துட்டு 998 சிசி பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 300 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 42,990 யூரோ, அதாவது இந்தியன் ருபீஸில் 37,99,658 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. டுகாட்டி பனிகல் V425 ஆனிவர்சரி. இந்த பைக்கையும் மேசிமோ டபுரனி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. இந்த பைக் வந்துட்டு 1103 சிசி பைக் அப்படிங்கிறாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 180 மைல்ஸ் பர் ஹார். அப்புறம் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 54.90 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராட் சுப்பீரியர் ஆனிவர்சரி. இந்த பைக் கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னா பிரிட் மார்க் குப்பன் அப்படிங்கிறவர். இந்த பைக் வந்துட்டு ஒரு 997 சிசி பைக். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னா 100 மைல்ஸ் பர் ஹார். இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 87,175 யூரோவில் இருந்து 1,00,000 யூரோம் அப்படிங்கிறாங்க, அதாவது இந்தியன் ருபீஸில் 76,92,283 ரூபாவில் இருந்து 88,23,882 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃபிடரேட் FA-13 காம்பேட் பாம்பர். இந்த பைக்கை கர்டிஸ் மோட்டர் சைக்கிள் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அல்லபாமா பேஸ்டு கம்பெனி. இந்த பைக் வந்துட்டு 2163 சிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 160 மைல்ஸ் பர் ஹார். இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு $1,25,000 அப்படிங்கிறாங்க, அதாவது இந்தியன் ருபீஸில் 92,37,625 அப்படின்னு சொல்கிறாங்க. பிமோட்டா டெசி H2. இந்த பைக்கையும் மேசிமோ டம்புரனி அப்படிங்கிறவரை தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கவாஸ்கி தான் இந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்துட்டு 998 சிசி பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 186 மைல்ஸ் பர் ஹார். அப்புறம் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 64,000 யூரோ, அதாவது இந்தியன் ருபீஸில் 56,59,739.50 அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.